இதயத்தை நொறுக்கும் மனித உரிமை மீறல்கள் ஒவ்வொன்றாக அம்பலம். காசாவில் இதுவரை இஸ்ரேல் நிகழ்த்தியுள்ள பல்வேறு மனித உரிமை மீறல்கள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வந்து நாகரிக சமுதாயத்தை உலுக்கியுள்ளன. போர் தொடங்கி 75 நாட்களை கடந்த நிலையில் டிசம்பர் 20 வடக்கு காசாவின் பூர்ஜ் அல் ஜலா பகுதியில் அனன் என்பவரின் குடும்பத்தைச் சேர்ந்த 15 ஆண்களை நிற்க வைத்து அவர்களின் குழந்தைகள் பெண்கள் முன்னிலையில் இஸ்ரேல் படை கொடூரமாக சுட்டு கொன்றுள்ளது. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்தவர்களை அங்கேயே விட்டுவிட்டு சென்றுள்ளனர். சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கொடூரத்திற்கு சற்றும் குறையாத மற்றொரு கொடூரமும் நிகழ்ந்துள்ளது. வடக்கு காசாவின் கமல் அட்வான் மருத்துவமனையின் வளாகத்தில் கூடாரம் அமைத்து தங்கியிருந்த அகதிகள் அங்கிருந்து வெளியேற மறுத்ததால் அவர்கள் மீது புல்டோசர் ஏற்றப்பட்டு மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டு உள்ளனர். பலரின் உடல் பாகங்கள் சிதறிய நிலையில் இருக்கும் வீடியோக்களை அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் உறுதி செய்து வெளியிட்டுள்ளன. ஜபாலியா முகாமிற்கு மேற்கே உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தை கைப்பற்றிய இஸ்ரேல் அதனை மரண தண்டனை வழங்கும் இடமாக பயன்படுத்தி இருப்பது அம்பலமானது. அங்கு 15 பேரின் உடல்கள் சிதறிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்கள் பொதுமக்கள் என்றும் அவர்கள் மிக நெருக்கமான தூரத்தில் நிற்க வைக்கப்பட்டு கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்றும் தி யூரோமெட் எனப்படும் ஐரோப்பிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. துப்பாக்கி குண்டுகள் கடுமையாக துளைக்கப்பட்டதால் உடல் உறுப்புகள் துண்டுகளாக சிதைந்து காணப்பட்டதாக அதிர்ச்சி தகவலை அந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது. இந்த 3 கொடூரங்கள் கடலின் ஒரு துளி மட்டுமே என கூறப்படுகிறது. இஸ்ரேலால் கொல்லப்பட்ட 20,000 பொதுமக்கள், மண்ணில் புதைந்த 10,000 மேற்பட்டவர்கள், காயமடைந்த 50,000 மேற்பட்டவர்கள் என ஒவ்வொருவருக்கும் ஒரு சோக கதை இருப்பது குறிப்பிடத்தக்கது.